சாந்தி. தினம் ஒரு குணம் இந்த நிகழ்ச்சியில் இன்று பார்க்கக்கூடிய குணம் முதிர்ச்சி, மெச்சூரிட்டி. இந்த மெச்சூரிட்டி என்பது வயதின் அடிப்படையில் வர்றது கிடையாது. அது சிறிய வயதாக இருக்கலாம், இல்லை பெரிய வயதாக இருக்கலாம். ஆனால் மெச்சூரிட்டி அப்படின்றது அவங்கவுங்களுடைய வாழ்க்கை முறை மற்றும் அவங்கவங்க வளர்ந்த விதத்தை வச்சு தான் வந்து வருது. இப்போ உண்மையான மெச்சூரிட்டியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு மூணு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் பொறுப்புணர்வோடு செய்வாங்க. ரெண்டாவது ஹேண்ட்லிங் லைஃப், நம்மளுடைய வாழ்க்கையை கையாளும் விதம் வந்து நல்ல விதத்தில் கையாளுவாங்க. அடுத்து மூன்றாவது பர்பஸ்ஃபுல் லைஃப், அவங்க வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் இருக்கும். நானும் பிறந்த நானும் வாழ்ந்தேன் அப்படி இல்லாமல் ஒரு வாழ்க்கை வந்து நல்ல விதத்தில் வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்போ இந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது ரெண்டு விதத்தில் இருக்குது. ஒன்று வந்து மென்டல் மெச்சூரிட்டி, ரெண்டாவது எமோஷ்னல் மெச்சூரிட்டி. மனதினால் முதிர்ச்சி அடைஞ்ச நிலை, ரெண்டாவது எமோஷ்னல் உணர்வுகளால் முதிர்ச்சி அடைஞ்ச நிலை. அதில் முதல் வந்து மனசினால் மெச்சூரிட்டி அப்படின்னா எதையுமே யோசித்து சிந்தித்து செயல்படுவார்கள். ஆனால் இந்த எமோஷ்னல் மெச்சூரிட்டி தான் வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த ஃபீலிங்ஸ் வரும்பொழுது அந்த மெச்சூரிட்டி குறைவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் மெச்சூரிட்டியாக நடந்துக்க மாட்டாங்க. இம்மெச்சூரிட்டி பர்சன்ஸ் எப்படி நடந்துப்பாங்க அப்படின்னா அவங்க ஃபீலிங்ஸ் தான் பெருசாக இருக்குமே தவிர மற்றவங்களுடைய உணர்வுகளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. கொஞ்சம் செல்ஃபிஷ் மோட்டிவோடு இருப்பாங்க, கொஞ்சம் சுயநலமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பொறுப்பை எடுத்து செய்ய மாட்டாங்க. எப்போவுமே மற்றவர்களையே குறை சொல்லுவாங்க, கம்பேரிசன் பண்ணுவாங்க. அது வந்து இம்மெச்சூரிட்டி பர்சன். ஆனால் மெச்சூரிட்டி பர்சன் அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. எதையுமே பொறுப்பாக எடுத்து செய்வாங்க. அதே சமயத்தில் யாரோடவும் கம்பேரிசனும் பண்ண மாட்டாங்க, கிரிட்டிசைஸும் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே சமயம் அவங்க உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, ப்ரோஆக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு விஷயம் நடக்குது, யாராவது ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா உடனே ஆக்ட் பண்ணிட மாட்டாங்க, ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து அந்த நேரத்தில் உடனே ஆக்ட் பண்ணாமல் அவங்க வந்து நிதானமாக சிந்தித்து செயல்படும் பொழுது அது வந்து அந்த ஆக்ஷன் வந்து ரொம்ப நல்ல முறையாக வந்து இருக்கும். உடனே ஆக்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அது இந்த மெச்சூரிட்டி பர்சன்ஸ் கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க, சிந்தித்து அதுக்கப்புறம் செயல்படுவார்கள். அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியவர்களை தான் நம்ம வந்து மெச்சூரிட்டி முதிர்ச்சி அடைஞ்ச நிலை, முக்கியமாக ஃபீலிங்ஸை வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்களோட ஒப்பிடவும் மாட்டாங்க. அதே சமயத்தில் அவங்களுடைய அந்த செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க. சிந்திச்சு செயல்படுவாங்க. அவங்க செய்கிற செயலால் மற்றவர்களுக்கு, அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை மட்டுமே நடக்கும். இதுதான் வந்து உண்மையான மெச்சூரிட்டி பர்சனோடைய நடைமுறையாகும். ஓம் சாந்தி.